Empire Dr. Anjana and Dr. Mohan's Diabetes Specialty Center oda Managing Director ah irukiren. Ipo indha study inniki just off the press ah vandirukku, published in Lancet Diabetes and Endocrinology. இது ஐசிஎம்ஆர் இன்டைரக்ட் ஸ்டடின்னு பேரில் ஸ்டடிங்க. இது ஒரு நேஷ்னல் ஸ்டடி. அப்படின்னா எவ்ரி சிங்கிள் ஸ்டேட் ஆஃப் த கண்ட்ரி எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே வந்து இந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். ஃபண்டட் பை ஐசிஎம்ஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டேட்டில் போயிட்டு இருக்க, தமிழ்நாடு, ஜார்க்கண்ட், பீகார், எல்லா ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் போயிட்டு டயபிட்டிஸ் எவ்வளோ இருக்கு, இந்த கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்கு, பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி, எவ்வளோ மக்கள் சாப்பிட்றாங்க, எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, எக்ஸெட்ரா. இப்போ இந்த ஸ்டடியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அரவுண்ட் 6000 பீப்புள் டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அவங்களுக்கு இந்த மூணு ஃபேக்டர்ஸ், ஏ அப்படின்னா A1C அப்படின்னா சுகர் கண்ட்ரோல் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். ரெண்டாவது பி, பிளட் ப்ரெஷர், இது வந்து குட் கண்ட்ரோலில் இருக்கா, லெஸ் தென் 140/90 mg இருக்கா, எவ்வளோ பேருக்கு இருக்குது, ஒரு ஒரு ஸ்டேட்டில் எப்படி இருக்குது. மூணாவது சி, கொலஸ்ட்ரால், இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால், லெஸ் தென் 100, அது எவ்வளோ பேருக்கு இருக்குது. இதுதான் இந்த மெயின் 3 பாயிண்ட்ஸ் இந்த ஸ்டடியில் பார்த்துருக்கோம். ஓவராலில் கண்ட்ரியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30-35% தான் இந்த A1C தட் இஸ் சுகரை குட் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப மோசம். ஏன்னா 30% குட் கண்ட்ரோல்னா 70%க்கு குட் கண்ட்ரோலாக இல்லை. குட் கண்ட்ரோலாக இல்லைன்னா என்ன ஆகும், ஐஸ் எஃபெக்ட் ஆகும், கிட்னி எஃபெக்ட் ஆகும், ஹார்ட் எஃபெக்ட் ஆகும், கால் ரத்தக்குழாய் எஃபெக்ட் ஆகலாம். ஸோ இதனால் ஒன்லி 30% மக்களுக்கு தான், இது நீங்கள் வந்து அர்பன் ஏரியா சிட்டிஸில் பார்த்தாலுமே அப்படி தான் இருக்குது, ரூரல் வில்லேஜில் பார்த்தாலுமே அப்படி தான் இருக்குது, மென்னுக்கு பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது, லேடிஸ்க்கு பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது, எப்படி பார்த்தாலுமே ஒரு 30-35% தான் குட் கண்ட்ரோலில் இருக்குது. ரெண்டாவது வந்து பிபி, பிபி எத்தனை பேருக்கு கண்ட்ரோலில் இருக்குது, இது வந்து ஒரு 50% கிட்டத்தட்ட குட் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க, மிச்ச பேருக்கு இல்லை. மூணாவது கொலஸ்ட்ரால், இது ஒரு 40% கிட்ட குட் கொலஸ்ட்ரால் இது கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க. இது மூணும் சேர்ந்து A+B+C மூணு பேருக்கு எவ்வளோ கண்ட்ரோலில் இருக்குன்னா 7.7% மக்களுக்கு தான். ஸோ சிங்கிள் டிஜிட்டில் தான் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் மூணுத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறோம். இந்த மூணுத்தையும் கண்ட்ரோல் பண்ணாதான் உங்கள் ரிஸ்க் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து, ரிஸ்க் ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி டிசீஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணலாம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கண்ட்ரோல் இன்னும் நல்லா ஆகணும், மக்களுக்கு வந்து நம்மளை புரிய வைக்கணும். கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம், இப்போ இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மக்கள் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 25% தான். ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் எல்லோரும் வந்து நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடணும், கீரை சாப்பிடணும், ஃப்ரூட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறோம். எத்தனை பேர் அந்த மாதிரி மேனேஜ் பண்ணுறாங்க, 10%, 15%, அவ்வளோதான். அர்பன் எடுத்தாலும் சரி, ரூரல் எடுத்தாலும் சரி, மேன் எடுத்தாலும் சரி, உமன் எடுத்தாலும் சரி, அப்படி தான் இருக்குது. ஸோ சிம்பிள் ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் வந்து இப்போ என்ன பண்ணணும், தே ஹாவ் டு எஜுகேட் த பாப்புலேஷன். ஒருத்தங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்துடுச்சுன்னா ரெண்டு மூணு சிம்பிள் பாயிண்ட் என்ன பண்ணணும், ஒன்று வந்து ரெகுலராக செக் பண்ணிக்கணும் சுகர் வந்து ஒரு 3 months once or 6 months once அவங்களோட கண்டிஷன் பொறுத்து, பிபி ஏபிசி எப்படி இருக்குது, சாப்பிட்றது வந்து நம்ம எப்படி சாப்பிடணும், ஹவு டு மேக் இட் ஹெல்த்தி, அஃபோர்டபுளாக இருக்கணும், ஃப்ரூட் வெஜிடபிள் எக்ஸெட்ரா. சிமிலர்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, சச் அ சிம்பிள் திங், டெய்லி வாக்கிங் போங்க சொல்கிறோமே தவிர யாரும் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் திங்ஸ் பண்ணோம்னா, இந்த ஏபிசி கண்ட்ரோலை வந்து ரெகுலராக வச்சுட்டோம்னா, ரெகுலராக வந்து நம்மளே வந்து நம்ம சுகரை செக் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் SMBG மானிட்ரிங். இந்த மானிட்ரிங் வந்து ஒரு 15% தான் பண்ணுறாங்க, தட் இஸ் சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 15% தான் அதை எடுத்து பண்ணுறாங்க. அதை எடுத்து பண்ணால் நம்மளே செக் பண்ணலாம், இது சாப்பிட்டா ஏறுது, இது சாப்பிட்டா நல்லாயிருக்கு. நம்மளே வந்து அதை கண்ட்ரோல் எடுத்து, நம்ம கையில் அதை எடுத்து நம்ம அதை புரிஞ்சுட்டு நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து டாக்டரை வந்து ரெகுலராக பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அந்த அடிஷ்னல் இன்புட் தெரியும், இது வந்து மெடிசன்ஸை மாற்றுறதோ, அதை ரெகுலர் பண்ணுறதோ, தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதோ, ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இது ஆட் பண்ணலாமா, இந்த மாதிரி நம்ம அதை ரெகுலராக டிசிப்ளினாக வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக மோர் தென் 70% ஆஃப் பீப்புள் கேன் கெட் குட் கண்ட்ரோல் ஆஃப் த டயபிட்டிஸ் அண்ட் ஓவரால் கேன் லிவ் அ லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப் வித் டயபிட்டிஸ். ஆமாங்க, ஸோ இந்த இது வந்து ஒரு நேஷ்னல் ஸ்டடி. ஸோ ஃபண்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானால அதோட மேண்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களோட ஸ்டேட் டேட்டா, ஏன்னா ஹெல்த் நம்பர் நாட்டில் வந்து ஒரு ஸ்டேட் இஷ்யூ. ஸோ ஈச் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்குது. இந்த ஸ்டடியிலே வந்து பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஐதர் ஃப்ரம் மெடிக்கல் காலேஜ் இல்லைனா பப்ளிக் ஹெல்த்து இல்லைனா டயபிட்டிஸ், அங்கே டாப் டயபிட்டாலஜிஸ்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டேட்டா பாஸ் பண்ணியாச்சு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்ரட்டரிக்கு ஐசிஎம்ஆர் இங்கே வந்து இதே ஆடிட்டோரியத்தில் வந்து வி ஹவ் ஹேண்டட் ஓவர் த ரிசல்ட்ஸ் டு த கவர்மெண்ட். வரும்போது ஒன்று இயற்கையாகவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து யங் இண்டிவிஜுவல் அப்படின்னா வேலை இருக்கும், டயட்டு வந்து அப்படி இப்படி இருக்கும், எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸு, டாக்டரை பார்க்க நேரம் இல்லை, இந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த கண்ட்ரோல்ன்றது வந்து அந்த யங் ஏஜில் வந்து கொஞ்சம் கஷ்டம். வேற கொஞ்சம் எல்டர்லி ஏஜ் குரூப் ஆகும்பொழுது தே கெட் அந்த பெட்டர் லெவல் ஆஃப் கண்ட்ரோல் அஸ் ஃபார் அஸ் டயபிட்டிஸ் இஸ் கன்சர்ன். கண்ட்ரோல் பண்ணலைன்னா ஹெட் டு ஃபுட் எல்லாமே அஃபெக்ட் ஆகலாம். ஸோ முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் பார்வை. ஸோ லீடிங் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ் அண்ட் வெரி ப்ரிவென்டபிள், 100% ப்ரிவென்டபிள் காஸ் ஆஃப் பிளைண்ட்னஸ் இஸ் டயபிட்டிஸ் டுடே. அப்படின்னா நம்மளோட பிளட் வெசல்ஸை எஃபெக்ட் பண்ணி திடீர்னு ஒரு நாள் வந்து கண் பார்வை ப்ளீட் எதனாச்சும் ஆகி கண் பார்வை வந்து அப்படியே வந்து மங்கிடும் இல்லைன்னா தெரியாமல் போயிடும். அந்த ஸ்டேஜில் வந்து சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் குட் நியூஸ் என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வராமலே ஃபுல்லாக தடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து கிட்னி, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்னி ஃபெயிலியர் அது இது. டயபிட்டிஸ் வந்து லீடிங் காஸ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர் இன் அவர் கண்ட்ரி டுடே. அகேன் ப்ரிவென்டபிள், 100% ப்ரிவென்டபிள். சுகர் இந்த ஏபிசி கண்ட்ரோலாக வச்சுருந்தா ஒரு லைஃப் டைமில் இது ஐ ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் எதுவுமே வராமல் பார்த்துக்கலாம். இது இல்லாமல் வந்து எல்லாம் ரத்த கொழா. ஸோ நீங்கள் கேட்டிருப்பீங்க காலை வெட்டி எடுத்துட்டாங்க ஏன், ஏன்னா ரத்த கொழா டேமேஜ் ஆகிடுச்சு, கேங்க்ரீன் வந்துடுச்சு, எக்ஸெட்ரா, நரம்பு பாதிப்பு, கால் எரிச்சல், நடக்க முடியல, எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி தெரியறது, இதெல்லாம் வந்து டயபிட்டிஸோட காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ மேஜர் இது இல்லாமல் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க, லிவரு, ஸ்கின்னு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸை பற்றி சொன்னேன். We'll be right back.